அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 அதிகாரம். நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பிரியமானவர்களே, தீமோத்தேயு நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே இந்த நிருபம் எழுதப்பட்ட உலக சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, சபையின் நிலை, இதன் மத்தியிலே தீமோத்தேயு ஒரு தனி மனிதனாக அல்லது ஊழியனாக அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், இவைகளை குறித்து சற்று விரிவாக நாம் பார்த்தோம். மனரீதியாக சோர்ந்து போன தீமோத்தேயுவை பலப்படுத்தும்படியாக இந்த நிருபம் எழுதப்படுகிறது. அதாவது தீமோத்தேயு 2 நிருபம். அந்த நிருபத்தை எழுதின பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் எப்படிப்பட்ட துன்பங்களை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார், இவைகளெல்லாம் சற்று பார்த்தா அவைகளை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் தீமோத்தேயின் 1 நிருபத்தை முதல் பகுதியை வாசித்தோம், ஒரு பின்னணி. அதற்கு காரணம் என்ன? இங்கு தீமோத்தேயுக்கு ஆறுதலின் வார்த்தையை எழுதுகின்ற பவுல் இல்லைங்களா, தன்னுடைய அனுபவத்தை குறித்து, தன்னுடைய விசுவாசத்தின் போராட்டத்தை குறித்து, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை ஒரு முன்னுரையாக, முன் உதாரணமாக வைத்து தீமோத்தேயுவை பலப்படுத்துகிறார் இல்லைங்கம்மா. ஆக இந்த நிருபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பவுலுடைய நிலை என்ன, தீமோத்தேயினுடைய ஊழியம் என்ன, எபேசு சபையின் நிலை என்ன, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த உலக சூழ்நிலையின் நிலை என்ன, இவைகளை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வசனங்களினுடைய ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரியா?
நான் சொன்னேன், தீமோத்தேயு வந்து லிஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவன், ஒரு கலப்பு திருமணத்திலே பிறந்தவன். ஆக கலப்பு திருமணம் புரிஞ்சிச்சிங்களா? அவனுடைய தகப்பன் கிரேக்க இனம், தாய் யூத பெண். ஆக கலப்பு திருமணத்தில் பிறந்தவன். அப்படிப்பட்டவர்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினமானது. ஒரு திருச்சபையிலே மூப்பராக பணியாற்றுவது மிக மிக கடினமானது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தான், சரிங்களா? அதோடு கூட எபேசு சபையிலே யூதர்களை விட கிரேக்க பின்னணியை கொண்டவர்கள், கிரேக்க கலாச்சாரத்தை கொண்டவர்கள், கிரேக்க பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் தான் அதிகம், சரிங்களா? மெஜாரிட்டி நம்ம சொல்றோம். ஆகவே அவர்கள் தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனை கனப்படுத்த முடியாது, சரிங்களா? என்ன சொல்றோம், ஒரு சமூக பிரச்சனை. இப்படிப்பட்ட காரணத்தினாலே தீமோத்தேயு தனிமைப்படுத்தப்பட்டவராக உணர்கிறார். அந்த தமிழ் புரிஞ்சிருச்சுங்களா? தனிமைப்படுத்தப்பட்டவராக, அந்த வார்த்தை புரிஞ்சிருச்சுங்களா? நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவரா இருக்கலாங்க. இப்ப சபையில கொஞ்சம் பேர் வந்து உட்கார்றாங்க. பிரேம்நாத்னு ஒரு இந்து சகோதரர் இன்னைக்கு சாயங்காலம் வருவார். இன்னைக்கு தம்பி ஆபேல்னு ரெட்டியில்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்திருக்கார். அவர் தனிமைப்பட்டவரா உணரலாம், அது வேற விஷயம். See, when you in the congregation, you may feel left alone. That is not a very big problem. ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை சபையின் பொறுப்பாளராக, சபையின் போதகராக வைத்து அவரிடத்தில் பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுவார்? அவர் தனிமைப்படுத்தப்படுவாரானால் அவர் எப்படி செயல்பட முடியும்? அந்த அந்த சூழ்நிலை புரிஞ்சிருச்சிங்களா? நல்லா புரிஞ்சிருச்சிங்களா? சார், அவன் எங்க இருந்த அவன் என்னமோ பெனாச்சி நிற்கிறான், அவன் பேச்ச எல்லாரும் கேட்டுக்கிறானுங்க பாருன்னு. விலங்குதா உங்களுக்கு? யா சார், அவன் எங்கிருந்து வந்தவன்? அவனுக்கு என்ன தெரியும் சபையை பத்தி? நம்ம கலாச்சாரம் என்ன தெரியும்? நம்முடைய பின்னணி என்ன தெரியும்? இப்படி ரொம்ப எளிதா சொல்லிடுவோம் நம்ம பட்டுன்னு. ஆக அந்த செய்தி அந்த நபரை என்ன பண்ணும்? மிக அளவு பாதிக்கும். அப்ப கடவுள் என்னை இதை அழைத்தாரா அந்த ஊழியத்துக்கு? அப்ப ஏன் இந்த மக்கள் இப்படி சொல்றாங்க? நல்லா விளங்குதுங்களாமா? அதாவது என்ன சொல்லணும், ஆங்கிலத்தில் a basic recognition. ஒரு ஒரு குடும்பத்திலும் சரி, இன்னைக்கு இந்த மாமியார் மருமக பிரச்சனைன்னு சொல்றோம். என்ன மாமியார் மருமக பிரச்சனை? அந்த மருமகளை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மனமில்லை, அவளை தங்களுக்கு சமமாக மதிக்க விருப்பமில்லை. அவ யார்? அவ என்ன குடும்பம்? அவ என்ன சமாச்சாரம்? அட போ சொல்லுப்பா. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ரெண்டு பிரச்சனைங்க, மக்களை மன ரீதியாக பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் சொல்லுவோம் ஆங்கில, இட்ஸ் எ வெரி சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி பீயிங். சின்ன விஷயம் இல்லைங்கம்மா, ரொம்ப பெரிய விஷயம். தற்கொலைன்னு சொல்றோம். ஏன் ஒரு நபர் அந்த நிலைமைக்கு போறாங்க? ஐயோ, என்னுடைய குடும்பம், நான் நம்பி வந்த கணவருடைய குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு ஆதரவு இல்லை. புரியுதுங்களா? அப்ப நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி, ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக அந்த நபர் தள்ளப்படுகிறார். அதனால இதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் தீமோத்தேயு அங்க இருக்கிறார். இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்வது இட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன். ஏதோ சம்பளம் போடுப்பா, அப்பாயின்ட் பண்ணுப்பா, இந்தாப்பா சம்பளம் வாங்கினு போப்பா. என்ன இந்த சம்பளத்துக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, கூலிக்கு மாரடிக்கிற ஒரு தொழிலா பிரசங்கியா இருப்பது என்பது? என்ன கடவுள் அப்படி அழைக்கலைங்க. நான் கூலிக்காகவும் வரல,
இப்ப நான் கூலிக்காக மார் அடிக்கலன்னு என்னை விட இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த இடத்துக்கு புதிதானவன் அல்ல. புரியுதா? தயவு செய்து அப்படி சிந்திக்காதீங்க. எந்த போதகர்னா வரட்டுங்க, போதகர் என்பவர் சம்பளம் கொடுத்தா மாரடிக்கிறவர் அல்ல. போதகர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுளால் அழைக்கப்பட்டவர். கடவுளுக்கு அவர் முதலாவது உண்மை உள்ளவர். ஹி மஸ்ட் பி லாயல் டு காட் அண்ட் ஹிஸ் கால். விளங்குதுங்களா? நம்ம சொல்றதெல்லாம் செய்வர் தாங்க போதகர்னா அது நீங்க வேற போதகரை பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லதான் கமிட்டி மெம்பர்லாம் உட்கார்ந்துக்கிறேன். கமிட்டி சொல்றது செய்வதுதான் போதகர்னா அவர் போதகராக இருக்க முடியாது புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில். அதைதான் தீமோத்தேயுக்கு பவுல் வலியுறுத்த விரும்புகிறார். ஐயோ தீமோத்தேயுவே, ஐயோ மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் உன்னை ஆதரிக்கவில்லை, மக்கள் உங்களை உன்னை கனப்படுத்தவில்லைன்னு நீ ரொம்ப கவலைப்படாதப்பா. அது இல்லை ரொம்ப முக்கியம், சரிங்களா? இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா ஒன்று தீமோத்தேயு 4:12 12:12 படிங்க. ஒன்னு தீமோத்தேயு 4:12ங்கம்மா, உன் இளமையை குறித்து இருப்போதுமா? அவ்வளவுதான், அந்த 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 ஒரு வார்த்தை தான் வேணும். அப்ப தீமோத்தேயு என்ன உணர்கிறார்? நான் வெளி ஊர்லேருந்து வந்தவன், ஒரு கலப்பு பெற்றோருக்கு பிறந்தவன், ஆக ரெண்டு வகுப்பாராலும் அங்கீகரிக்கப்பட முடியாதவன், நான் இளமையானவன். ஆக அன்றைய சமுதாயத்திலே அவர் ஒரு வாலிபன். ஆக இந்த வாலிபனுக்கு என்ன தெரியுங்க, இவர் எப்படிங்க சபையை நடத்துவாரு அப்படின்ற பிரச்சனை இல்லைங்களா? ஆக அப்படிப்பட்ட நிலையிலே என்ன செய்யறாருங்க பவுல்? தன்னுடைய அழைப்பை குறித்து, தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய பாடுகளை குறித்து பவுலுக்கு முன்மாதிரியாக சொல்லி பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயுக்கு வந்திருக்க, 2 தீமோத்தேயு 1 இல்லைங்களா 11:12 படிங்க. தீமோத்தேயுவே, நான் யூதன் தான்ப்பா, ஆனா இந்த சுவிசேஷத்திற்காக கடவுள் என்னை அழைத்த பொழுது நான் கடந்து சென்ற ஊழியத்தின் பாதை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறார். படிங்க. பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும். எங்க எங்க நியமித்தாருங்க? எங்க நியமிக்கப்பட்டார் அவரு வரலாற்றில்? அப்ப என்ன சொல்றாரு? கடவுளால் நியமிக்கப்பட்டேன். அந்தியோகிய சபையாலே அனுப்பப்பட்டார். அனுப்பப்படுவது என்பது வேற, நியமிக்கப்படுவது என்பது வேற. தமிழ்ல ரெண்டும் ஒண்ணு இல்லைங்க. இட் இஸ் காட் ஹூ ஆர்டைன்ட் மீ ஆஸ் எ பிரீச்சர் அப்போஸ்டல் அண்ட் த டீச்சர் ஆஃப் த காஸ்பல். புரியுதுங்களா? எங்க அப்போஸ்தலர் 9:9 இல்லையா, தமஸ்குவிலே இருந்த அனனியா மூலமாக அந்த தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குறுதி சவுலுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? இதை ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கழித்து அந்தியோகியா சபை அங்கீகரித்தது, ரெகக்னிஷன். பவுலையும் பர்ணபாவையும் மிஷனரிகளாக அனுப்பினது. புரியுதுங்களா? ஆக கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய நியமனம் ஒரு ஊழியக்காரனுடைய அஸ்திபாரம். 9 கடைசி பகுதிங்க, 2 தீமோத்தேயு 1:9 பாருங்க. நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே, அதை கொஞ்சம் நோக்கி பார்ப்பா தீமோத்தேயுவே. மக்கள் உன்னை அசட்ட பண்றாங்க, உன்னை வெறுக்கிறாங்க, உள்ள உன்னை அசிங்கமா பேசுறாங்க, அதை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத. மனிதர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா
கடவுள் உன்னை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார், அவர் உன்னை நியமித்திருக்கிறார், அவருடைய சித்தத்தினாலே நீ தேவனுடைய ஊழியனாக இருக்கிற. நம்ம போன வாரம் நம்ம படித்தோம் முதலாம் இதே அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில், தேவனுடைய சித்தத்தினாலே நீ தேவனுடைய ஊழியனாக அழைக்கப்பட்டிருக்கிறாய் இல்லைங்களா. இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டுமானால், நம்ம ஏற்கனவே படித்த போது இல்லையா, 1 தீமோத்தேயு 4:14 1 தீமோத்தேயு 4:14 உன் மேல் கைகளை வைத்த போது மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கைகளை வைத்த போதுனா என்னங்கம்மா அர்த்தம், ரெகக்னிஷன், உன்னை ஊழியனாக அவர்கள் அங்கீகரித்தார்கள். சரியா, இவைகளை நீ நினைவு கூர்ந்து நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையுள்ளவனாக நிலைத்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் 2 வார்த்தையை சொல்லலாம், பி லாயல் டு த லார்ட் அண்ட் பி ஃபேத்ஃபுல் டு த காலிங். நீ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாத. ஊழியத்தின் அழைப்பு என்பதுமா சூழ்நிலையை பொறுத்ததல்ல. என்ன ஏதாச்சும் புரிஞ்சுதுங்களா? ஊழியம் செஞ்சாதானங்க புரியும். இல்ல உண்மையா சொல்றேன், நீங்க ஊழியம் செஞ்சிருக்கீங்களா இல்ல ஊழியம் செய்றீங்களா? எப்படி புரியும்? சூழ்நிலையை பொறுத்ததல்ல. ஆக முதலாம் தீமோத்தேயு எழுதப்பட்ட போது தீமோத்தேயு சபையில் இருந்த சூழ்நிலை வேற, 2 தீமோத்தேயு நிருபம் எழுதப்பட்ட போது சபையில் இருந்த சூழ்நிலை வேற. ரெண்டும் ஒரு சூழ்நிலை அல்ல. ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது. அப்ப தீமோத்தேயு என்ன முடிவுக்கு வர்றாரு? ஓஹோ, கடவுள் நம்மளை அழைக்கவில்லை, கடவுள் நமக்கு இந்த சபையில ஊழியத்தை கொடுக்கல, நம்ம வேற ஊழியத்துக்கு போயிடணும் இல்ல வேற சபைக்கு போயிடணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆக தீமோத்தேயுவே, உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய நியமனமும் இந்த சூழ்நிலையை பொறுத்ததல்ல. ரொம்ப பெரிய வார்த்தைங்க, ரொம்ப பெரிய வார்த்தை. நான் பல முறை அந்த சூழ்நிலையை சொல்லியிருக்கிறேன், திருப்பி உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா. ஒரு 23 வயசு வாலிபர், 19 வயசு மனைவியோடு கொல்லிமலைக்கு போறாரு. அங்க ஒரு தீப்பெட்டி வாங்க முடியாது, ஒரு பிளேடு, ஷேவ் பண்ற பிளேடு வாங்க முடியாது. அந்த இடத்துல அந்த இளம் மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்குது. அந்த பிரசவத்தை அவரே பார்க்கிறாரு. எப்படி? துருப்புச்ச பிளேடு. அது மறந்துடாது, 100 முறை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு துருப்பிடித்த பிளேடியின் மூலமாக தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்கிறாரு. குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மாசிக்கு கொல்லிமலை என்றால் என்ன? மலேரியா கொசுக்கள் நிறைந்த ஊர், மின்சாரம் கிடையாது, கொசுவலை கிடையாது, மருந்து வசதி கிடையாது. அதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல சார், சாப்பிட்ற வசதி இருக்குதா? சாப்பிட்ற வசதியும் அங்க கிடையாது. இதுல என்ன அந்த அம்மா, ஹவு ஷி வில் சர்வை? இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு குழந்தைய அந்த அம்மா பெற்றெடுக்கிறாங்க. இவர் என்ன வைத்தியம் செய்ய முடியும்? இவரு மனைவியை பார்ப்பாரா, வைத்தியம் செய்வாரா, ஊழியம் செய்வாரா, எதை செய்வாரு? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? சரி, என்னடா இந்த பண்றது, கீழே அந்த மலையிலிருந்து கீழே வரணும்னா 7 மைலுங்க. அங்கே கீழே வந்த விற்பாடு இந்த பக்கம் ஒரு 10 மைல் போனாதான் நாமக்கல் என்கிற இடம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்குதான் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கதான் டாக்டருங்க மருத்துவ. அப்ப இந்த 17 மைல் டோலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கண்ணில் பார்த்ததும் கிடையாது, காதில் கேட்டதுங்க. டோலினா நம்ம குழந்தை தொட்டில போடல,
அந்த மாதிரி ஒரு தொட்டில கட்டி ரெண்டு பேரும் மூங்கில் கொம்பு வச்சு தூக்கின்னு போவான். 17 மைல். அந்த காட்சி உங்களால பார்க்க முடியுதா? அப்படி ஒரு சூழ்நிலைய புரியுதா? அங்க போய் அந்த மாமா ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாரு. அவங்க ஒன்னும் வைத்தியம்லாம் இப்ப செய்ய முடியாதுங்க. மருத்துவமனையில அந்த சகோதரி மரித்து போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, எடுத்துன்னு போங்க சார், செத்து போச்சு உங்க மனைவி, எடுத்துன்னு போங்கன்றாரு. எடுத்துன்னு எங்க போறது? சொந்த சிந்தனை பண்ணுங்க. சூழ்நிலைன்னு ஒரு வார்த்தை சொன்னங்க உங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? ரொம்ப புரிஞ்சிச்சுங்க. அதுக்குதான் சொன்னேன், நீங்க ஊழியம் செஞ்சாதான் அது என்னன்னு புரியும். அந்த ஆஸ்பத்திரியில நின்னுக்கிற டாக்டர் சொல்ல, சார் என்னப்பா நின்னுக்கிற, எத்தனை போ சார், கொண்டாட்டி செத்துச்சு, எத்தனை எங்க போறது, எடுத்துட்டு போனோம் எங்க வேற? அன்னைக்கு தாங்க அந்த ஆஸ்பத்திரியில அவர் கால் வைக்கிறார். இவரை யாரும் பார்த்தது கிடையாது, இவருக்கு யாரும் தெரியாது, யாருக்கும் இவரே தெரியாது. அப்படியே நின்னுகிறாரு. எங்கடா போறது, எங்க போறது, கொல்லிமல்லிகா போறது? யோசனை பண்ணீங்களா? அப்ப அங்க வந்தவங்க கேக்குறாரு, ஏங்க யாராச்சும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா? ஆ இருக்கிறாங்க சார், இருக்கிறாங்க சார். உடனே அவங்க கிட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் ஒரு ஊழியக்காரன், நான் கொல்லிமலையில ஊழியம் செஞ்சிருந்தேன், என் மனைவி பிரசவம் ஆனாங்க, அதுலேருந்து சிக்காயிட்டாங்க, இங்கே நான் இங்கே கொண்டு வந்தேன், இப்போ மனைவி செத்துட்டாங்க, இப்போ எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா யாருக்கும் இவர் தெரியாதுங்க, இவருக்கு யாரையும் தெரியாது. சரியா? அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களே எத்தனை போய் அவங்களே பெட்டி செஞ்சு அவங்களே அடக்கம் பண்ண. இப்ப கேள்விங்க, இப்ப இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணுமா? நம்ம புரியுதுங்களாமா? ஊழியத்துக்கு கடவுள் அழைத்தாரு, வந்தாரு, ஊழியம் செய்யலான்னு போனா மனைவி செத்துட்டாங்க. மனைவி செத்ததோட நம்ம மெட்ராஸ் பாஷையில மேட்ரு முடியலீங்களே சார், மேட்ரு முடியல, ஒரு வயசு குழந்தை இருக்குது, 3 மாசம் கை குழந்தை இருக்குது, எங்க போறது, வேர் டு கோ, எங்கே போவது, எங்கே போவது? இப்ப தொடர்ந்து ஊழியம் செய்யணுமா? இதான் தேவனுடைய அழைப்பா? இதான் தேவனுடைய நியமனமா? ஒரு மனுஷன் கேள்வி கேட்க மாட்டான் சார், அவனுக்கு மூளை இல்ல. நான் கடவுள் இவரே, இதான் ஊழியமா? இப்ப முடிவு பண்ணுங்க, ஊழியம் செய்யறதா வேணா வேணும்? செஞ்சாருங்க. அவர்தான் என்னுடைய தகப்பனார், காலம் சென்ற தேவனே. புரியுதுங்களா? சும்மா சூழ்நிலை நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாம் புரிஞ்சிச்சு, என்ன புரிஞ்சுது? செஞ்சாதான் சார் தெரியும். ஊழியனே, எனக்கு அருமையானவர்களே, தீமுத்தையு அந்த நிலையில வந்து நிக்கிற, இங்க என்னடா ஊழியம் செய்யலாமா வானாவா போயிடலாமா? இல்ல தீமுத்தையுவே, தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு பரிசுத்தமானது. இட் இஸ் அ ஹோலி காலிங். உன்னுடைய விருப்பம், உன்னுடைய வசதி பொறுத்ததில்ல. புரியுதுங்களா? பீயிங் எ பாஸ்டர் is not because of your will and your decision. No, no. It is holy calling of the Lord. அந்த பரிசுத்த கடவுள் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இந்த நிருபங்க, இதுதான் அங்க மைய பொருள். அதுக்கு என்ன சொல்றாரு தீமோத்தேயுவே, உனக்கு அது விளங்கவில்லை என்றால் என்னை பார், என்னை கடவுள் இப்படி அழைத்தார், நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், முன்னே தூஷிக்கிறவனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாக, கிறிஸ்துவின் அடியார்களை
துன்பப்படுத்துகிறவனாக ஒரு அகால பாவியாக இருந்தவன், பாவிகளில் பிரதானமான பாவியாயிருந்த என்னை கடவுள் ரட்சித்தார், கடவுள் என்னை அழைத்தார், கடவுள் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை பாடுகள் மத்தியிலே என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். குறிப்பாக லிஸ்திரா பட்டணத்திலே, அதாவது தீமோத்தியினுடைய சொந்த ஊரு லிஸ்திரா பட்டணத்திலே, நான் சுவிசேஷத்தை அறிவித்த போது ஜனங்கள் என் மீது கல் எறிந்து அவன் செத்து போனான் என்று விட்டு விட்டு போனார்கள். உனக்கு தெரியுமேப்பா தீமோத்தியுவே, நீ தானப்பா வந்து என்னை எழுப்புன. இந்த பவுல் என்ன பண்ணிட்டா, செத்துட்டான், கல்ல இருந்து சாவச்சிட்டானுங்க. செத்து போனவன் என்று விடப்பட்ட இந்த பவுல் மறுபடியும் எழுந்து வந்து ஊழியத்தை செய்கிறார். அதனால ஐயா எனக்கு இந்த கஷ்டம், ஐயா எனக்கு அந்த பிரச்சனை, ஐயோ இந்த தலைவலியே வானாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்காதப்பா. எட்டாம் வசனம் படிங்க, எட்டாம் வசனம் நம்ம 2 தீமோத்தேயு 1:8 2 தீமோத்தேயு 1:8 நீங்க 1 தீமோத்தேயு மாத்தாம வச்சுன்னு. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டு வேதனைப்படுகிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட. இதுதான் கடவுள் உன்னை அழைத்திருக்கிறார். எப்படி இருக்குது பாத்தீங்களா, இது எப்படி படிக்கணுங்க, வசனம் அப்படிதான் வருதுன்னு போதுங்க. அதாவது the course of the verses சொல்லப்படுது. ஆனா தீமோத்தேயுனுடைய சிந்தனையிலே பவுலை குறித்து எப்படி அவன் அறிந்திருந்தான், பவுலின் அனுபவத்தை குறித்து எப்படி அவன் புரிந்து கொண்டிருந்தான், அதை நாம் மனதில் வைத்து இதை படிக்க வேண்டும். புரியுதுங்களா, சும்மா வேக வேகமா படிச்சா என்ன புரியும், ஒன்னும் புரியாது. தீமோத்தேயுவே, நாம அதாவது நாட் பிகாஸ் ஆஃப் அவர் வில் அண்ட் பிளான் வி ஆர் இன் த மினிஸ்ட்ரி. நோ, நீயும் சரி நானும் சரி நம்முடைய விருப்பத்தினாலோ நம்முடைய தீர்மானத்தினாலோ இந்த ஊழியத்துக்கு வந்து விடவில்லை. பரிசுத்த தேவன் தம்முடைய நோக்கத்தின்படி தம்முடைய திட்டத்தின்படி திருச்சபையை கட்டும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். த ஃபவுண்டேஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்யறீங்களான்னு எனக்கு தெரியாது, உங்க மனசாட்சியை கேட்டுக்குங்க, உங்க மனசாட்சியை கேளுங்க, நான் ஊழியம் செய்யறேன் நானு கேளுங்க. அப்படி ஊழியம் செய்வீர்களானால் உங்களுடைய ஊழியம் எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். சார் பாஸ்டர் கூப்பிட்டார் சார், இல்ல செக்ரட்டரி சொன்னார் சார், இல்ல கலை சபைகளை கூப்பிட்டாங்க சார், அப்படி இல்லை சார். இது தேவனுடைய பரிசுத்த அழைப்பு, தேவனால் நியமிக்கப்பட்டவன். இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் தமது கிருபையினாலும் தமது வரங்களினாலும் தமது வல்லமையினாலும் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த தெளிவோடு ஊழியத்தை தொடர்ந்து செய். சபை இருக்கலாம், இல்லாம போகலாம். சபை உன்னை ஆதரிக்கலாம், ஆதரிக்காம போகலாம். சபை உன்னை ஏற்றுக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து போடா வெளியன்னு சொல்லலாம். தமாஷ் இல்லைங்க, உண்மை. கட்டாயமா சொல்லுவாங்க போடா வெளிய, பெரிய ஊழியக்காரனா சொன்னாலும் உன்னை ஆச்சரியப்படுறதுக்கு. பவுலிய சொல்லிட்டாங்களா, அப்புறம் நம்மளை சொல்றதுக்கு எவ்வளவு நேரங்க. Who are we? சரிங்களா, இப்போ எப்படி இந்த தீமோத்தேயுவை பலப்படுத்துவது, 3 வார்த்தையை மட்டும் நான் இன்றைக்கு மையப்படுத்தி, ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் 3 வெர்சஸ். மூணு வினை சொல்ல பவுல் பயன்படுத்துகிறார். 6வது வசனம் படிங்க.
ஏமா எந்த ஆறாம் வசனமா? ஒன்னு தீமோத்தி இல்லையா? ரெண்டு தீமோத்தி. எங்க சிஸ்டர் எஸ்தர் ஆமா, தயவுசெய்து ரெண்டு தீமோத்தியை திறந்து வச்சுங்க. படிச்சது ஒன்னு தீமோத்தியு. அது எதுக்கு நம்ம படிச்சோம்னா, பவுல் தன்னுடைய அனுபவத்தை தீமோத்தியுக்கு நினைவுபடுத்துகிறார். பவுல், அதாவது இந்த நிருபத்தை வாசிக்கிற தீமோத்தியு எந்த சிந்தையோடு எந்த மனநிலையோடு இருக்கிறார்னு முதல்ல புரியணுமே, அதுக்காக அதை படிச்சோம். இங்க ஆறாம் வசனம் என்ன சொல்லுது? இது நிமித்தமாக, எது நிமித்தமாக? உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு தேவ வரத்தை, ஆமா, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. அதாங்க முதல் வார்த்தை, அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஊழியத்தில் சோர்வுகள், தடைகள், எதிர்ப்புகள், பயமுறுத்தல்கள் நாம் சந்திக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. இது இன்னொருத்தர் செய்ய முடியாதுங்க, சரிங்களா? பரிசுத்தாவியின் பலத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும். என்ன பிரச்சனைங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தீமோத்தேயு தனிமையை, தனிமைப்படுத்தப்பட்டார், தனிமையை உணர்கிறார். தீமோத்தே அதாவது சபையாராலே மற்றவர்களாலே அசட்டை பண்ணப்படுகிறார். மூன்றாவதாக கள்ள போதகர்களினாலே எதிர்ப்பை சந்திக்கிறார். முதலாம் நிருபத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, கள்ள போதகர்கள். எபேசு பட்டணத்திலே கள்ள போதகர்கள் வந்து இவனுடைய, அதாவது தீமோத்தேயும் பவுலின் போதகத்தையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆக எதிர்ப்பை சந்திக்கிறார். நான்காவதாக அவருடைய என்னங்க அனல் மூட்டுவதுனா, அந்த அந்த வரத்திலே அல்லது அந்த ஊழியத்திலே அவர் குளிர்ந்து போகிறார். ஏன் குளிர்ந்து போயிட்டாரு சார்? நமக்கு ஏன் சார் இந்த தலைவலி? இல்லைங்கதா. ஆக அவருடைய அர்ப்பணிப்பு, இஸ் கமிட்மெண்ட், பிகேம் கோல்ட். ஆமா, சோர்ந்து போயிடும், வேற வழி இல்லைங்களே. அப்ப இந்த நாலு வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னேன், தனிமை, அசட்டை பண்ணப்படுதல், எதிர்ப்பு, அர்ப்பணிப்பை விட்டு விலகுதல். அந்த நிலைமைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான். பல பலருடைய வாழ்க்கையில் அது நிகழ முடியுங்க, புரியுதுங்களா? ரொம்ப பெரிய பிரச்சனைங்க மாது, வெரி ரியல் ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எத்தனையோ மிஷினரி வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு மிஷினரி வரலாறு இல்லை, பல பல மிஷினரி வரலாறுகள் இந்த உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே நீ அனல் மூட்டப்பட வேண்டும். எப்படிங்க அனல் மூட்டப்பட முடியும் என்றுதான் கேள்வி. இப்ப ஏழாம் வசனம் வாங்க, ரெண்டு ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள. அப்ப இந்த அனல் மூட்டுவதற்காக ஆவியானவர் என்னிலே செயல்படுகிறார். ஆக அந்த ஏழாம் வசனத்தின் அடிப்படையிலே பவுல் சொல்கிற வார்த்தை என்ன? பலப்படு. அந்த பலப்படுன்ற வார்த்தைமா எங்க தெளிவா வருதுன்னா, ரெண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் படிங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள பலப்படு. முதலாவது அனல் மூட்டு. சூழ்நிலையை பார்க்காத, மனிதர்களை பார்க்காத, தேவனுடைய அழைப்பை பார், தேவனுடைய வல்லமையை பார், தேவனுடைய கிருபையின் வரத்தை பார். அனல் மூட்டு, சரியா?
இரண்டாவது பலப்படு. எப்படி சார் பலப்படணும்? அதுதான் ஏழாம் வசனத்துல மூன்று, திருப்பிய மூன்று விளக்கங்களை கொடுக்கிறார். என்ன விளக்கம்? பலம் அல்லது வல்லமை, அன்பு, தெளிந்த புத்தி, அல்லது இல்லைங்களா என்ன சொல்லலாம், சுய கட்டுப்பாடு. சரியான மொழிபெயர்ப்புங்கம்மா, செல்ஃப் கண்ட்ரோல். என்னங்க என்னங்க தெளிந்த புத்தினா செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்றீங்களே, என்ன சார் சொல்றீங்க நீங்க? நம்ம உங்களுக்கு அதில் பொருத்தமா இருக்குதா? ஆங்கில பைபிள் நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஆனால் என்ஐவி நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்ல செல்ஃப் கண்ட்ரோல் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த தெளிந்த புத்தி வந்து கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல சோபர் மைண்டட்னஸ் வரும். அது அவ்வளவு பொருத்தமான ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல. என்னங்க செல்ஃப் கண்ட்ரோல்? நான் புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன சொன்னோம், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பயம். தீமோத்தேயுவே, நீ பயத்தால் ஆட்கொள்ளப்படக்கூடாது. நல்லா விளங்குதுங்களா? அப்புறம் செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஐயோ நாங்க ஊழியத்துக்கு வந்தேன், ஐயோ இப்படி ஆகி போச்ச, ஐயோ என் நிலைமை இப்படி ஆகி போச்ச, ஐயோ அதான கைவிட்டாங்களே, ஐயோ இப்படி ஆகி. புரியுதுங்களா? சுய பரிதாபம். சுய பரிதாபத்தினாலே நீ ஆட்கொள்ளப்படக்கூடாது. மக்கள் உன்னை அசட்டை செய்வதனாலே, ரிஜெக்ஷன் சொன்ன நான் ஆரம்பத்தில், இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைங்க, மனப்பிரச்சனை, அதனாலே நீ ஆட்கொள்ளப்படக்கூடாது. ஒருவேளை உன் வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம். ஐயா நான் இதை செய்யணும்னு விரும்பினேன், இந்த திட்டம் கொண்டு வந்தேன், உங்க ஒன்னு நடக்கல சார், ஒன்னு நடக்கல சபையில. தோல்வியினாலே நீ ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆக என்ன நம்ம பார்த்தோம்? பயம், சுய பரிதாபம், தனிமை, அசட்டைப்படுத்தப்படுதல், தோல்வி, இவைகளினாலே நீ கட்டுப்படுத்தப்படாமல் அன்பினாலே கட்டுப்பட வேண்டும். என்ன பியூட்டிஃபுல், இப்போ புரியுதுங்களா? இது சரியான விளக்கம். டோன்ட் பி கண்ட்ரோல்ட் ஆஃப் செல்ஃப் பிட்டி அண்ட் ஃபியர், ரிஜெக்ஷன் அண்ட் லோன்லினஸ், இதெல்லாம் பெருசு இல்லைப்பா. இவைகளெல்லாம் நம்முடைய உணர்ச்சியை பாதிக்குது. ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய மனிதன் உணர்ச்சியினால் வழி நடத்தப்படுகிறவன் அல்ல, அவன் அன்பினால் வழி நடத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பந்திய நினைவு கூற போகிறோம். ரொம்ப நல்லதுங்க. இயேசு கிறிஸ்து கெச்சமனையில என்ன நிலையில் இருந்தாரு சிந்திக்கிறீங்களா? இந்த 12 பேர் இருந்தாங்களே, நம்ம சொல்லுவான் தமிழ்ல பரமாத்த குரு சீஷர்கள் படிச்சுக்கிறீங்களா? பரமாத்த குரு சீஷர்கள், அந்த மாதிரி உருப்படாத ஒரு 12 சீஷர்கள். யோசனை, கெத்செமனையில இயேசு எப்படி இருந்தார், இந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்க, ஆசாரிகள் என்ன செய்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவர் சூழ்நிலையினாலே கட்டுப்படுத்தப்பட்டிருப்பாரானால் நடந்திருக்கும். சும்மா புரியுதுங்க, முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் ஊழியத்தின் பாதையில் அப்படி நீங்க நிறுத்தப்படலாம், ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவன் எனக்கு சீஷனா இருப்பானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப ஏன் நான் கெச்சமேனைக்கு போக கூடாது? போயாகணும். கெச்சமேனை என்ன? தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலை, அசட்டை பண்ணப்பட்ட நிலை, உலகத்தின் பார்வையிலே தோல்வியின் நிலை. சீஷர்கள் ஓடி போட போறாங்க, இவர் கைதியாக்கப்பட போகிறார், விசாரிக்கப்பட போகிறார், சிலுவையிலே அடிக்க போகிறார். இது சரீர ரீதியாக. அடுத்த ரீதியாக என்ன? பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் மீது பிதாவாகிய தேவன் அவரின் மீது பாவத்தை சுமத்த போகிறார். இந்த பரிசுத்த பிதாவின் இடத்திலிருந்து குமாரன் பிரிக்கப்பட போகிறார். நான் தமிழ்ல மன்னிக்கும், ஆங்கிலத்தில் ரிஜெக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னேன்,
ரிஜெக்ஷன் இன்னும் புரியல, வீட்டில் போய் நிதானமா சிந்தனை பண்ணுங்க. ஆமா, அவிதமாக பிதாவினாலே குமாரன் கைவிடப்பட போகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அதனால சிலுவையில் இருந்து இறங்கி வந்துடலாமா? எப்படி வசதி? அது ஒரு மெட்ராஸ் சொற்றோடுங்க. எப்படிங்க வசதி? டே, எப்படி நான் போகிறேன்? அப்படியா? என்ன புரிந்து கொண்டோம்? இதெல்லாம் இருக்கும் தீமுத்தேயுவே, நீ சுய கட்டுப்பாடு உள்ளவனாக, தெளிந்த புத்தியுள்ளவனாக, பரிசுத்தாவியினாலே பலப்படுத்தப்பட்டவனாக நீ தொடர்ந்து ஊழியத்திலே பலப்படு. ஆக பலப்படு என்று சொல்லப்பட்டாலும் பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர் தீமோத்தேயுக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த பலம் என்னமா பலம்? இட் இஸ் அ இன்னர் ஸ்ட்ரெங்த். சரீர பலம் அல்ல. அதை நீங்க புரிந்து, என்ன சார் இன்ன உள்ளான பலம் என்றால் என்ன இல்லைங்களா? அசைக்க முடியாத விசுவாசம், பற்றுறுதி இல்லைங்களா? ஃபெய்த், இது தேவனுடைய ஈவு. அதே மாதிரி இல்லையா, தெய்வீக அன்பு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் லவ். தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5, ரோமர் 5:5 படிங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டது. ஆக பரிசுத்தாவியினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவராலே தெய்வீக அன்பு என்னுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? மூன்றாவதாக பரிசுத்தாவியினாலே என்ன சொல்லலாம், ஆங்கிலத்தில் கரேஜ் என்ற வார்த்தை சொல்லலாம் இல்லைங்களா? இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், துணிவுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? துணிவு கிறிஸ்துவுக்காக துணிந்து செயல்படுகிற அசாதாரணமான ஒரு தைரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? மறுதலித்த பேதுரு ஒரு முறையில் மூன்று முறை இல்லைங்களா, சிலுவையில் கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது ஓடி போன பேதுரு உயிர்த்தெழுந்த காட்சியை கண்ட பின்னும் மீன் பிடிக்க போன நன்றி கெட்ட பேதுரு, அம்மா கரெக்டுங்களா? அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2 எழுந்து நின்று, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சாட்சி பகர்ந்தார். அதுதான் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிற தைரியம். மனிதனை குறித்த பயம் அல்ல சரிங்களா, தண்டனையை குறித்த பயங்கள் அல்ல, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக பரிசுத்தாவினாலே பலப்படுத்தப்பட்ட அசாதாரணமா, இட் இஸ் நாட் ஹியூமன், இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி கரேஜ். கொலை செய்த மனிதர்களை, ஆசாரியர்களை, பிரதான ஆசாரியர்களை, பரிசேயர்களை, சதுசேயர்களை பார்த்து, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று பேசக்கூடிய அசாதாரண தைரியத்தை நாம் அங்க பார்த்து சரிங்களா. அப்ப இந்த அன்புமா, கடவுள் மீது அன்புன்னு சொல்றது ஒரு நிலைங்க, ஒரு நிலை சரிங்களா, அந்த அன்புக்கு விளக்கம். ரெண்டு, இந்த கடவுள் மீதான அன்பின் நிமித்தமாக என்னை அல்லது என் உயிரை இழக்க துணிகிற ஒரு அன்பு, அது ஒரு அன்பு. மூன்றாவது,
இந்த கடவுள் பேரிலான அன்பினாலே என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற அன்பு. சரியா? மூன்று நிலை. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அன்பினாலே திமுத்தேயுவே தேவன் உன்னை நிரப்பியிருக்கிறார். நீ கடவுள் மீது அன்பு செலுத்துவதனால் என்ன செய்யணும்? உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை வெறுக்கிறவர்கள், உன்னை அசட்டெக் பண்ணுகிறவர்கள், தகுதியற்றவர்கள். லவ்விங் த அன்லவபிள், அன்லவபிள், அன்பு கூற முடியாத துரோகிகளை சிலுவையிலிருந்து இயேசு அன்பு கூர்ந்தது போல நீ அன்பு கூறுவதனாலே இந்த திருப்பணியை தொடர வேண்டும். சரிங்களா? நேரம் ஆயிடுச்சுங்க. மூன்றாவதாக அங்கு எப்படி வருதுன்னு தெரியலங்க. 13 படிங்க, 13-14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. பார்த்தீங்களா? அது ஒரு வினைச்சொல். நீ அனல் மூட்டி எழுப்பு, பரிசுத்தாவியின் பலத்தினாலே பலப்படு. மூன்றாவதாக கை கொண்டிரு, பற்றி கொண்டிரு. எதை? சத்தியத்தை, சுவிசேஷத்தை பற்றி கொண்டிரு. அதுதான்ப்பா உன்னுடைய இன்னர் எனர்ஜி. சரியா? கருமையானவர்களே, உலகம் எதிர்க்கலாம், மக்கள் எதிர்க்கலாம், கள்ள போதகர்கள் நம்மை எதிர்க்கலாம், ஆனால் ஆரோக்கியமான உபதேசம், தேவனுடைய சுவிசேஷத்தை நீ உறுதியாக, வசனங்களின் சட்டத்தை நீ கை கொண்டிரு. அவைகள் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் இல்லைங்களா? மிக விசேஷித்த தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள், பற்றி கொண்டிரு. அனல் மூட்டி எழுப்பு, பலப்படு, பற்றி கொண்டிரு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சவாலான ஒரு காலகட்டத்திலே திருச்சபை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி. ஆக இன்றைக்கு கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க? விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை கலப்படமாக மாற்றுகிறவர்கள். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரன் இல்லை என்று மறுதலிக்கிறவர்கள். அதுதான் அந்த அநேகம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அல்லது இன்னைக்கு இருக்கிற என்னங்க அந்த புளூரலிஸ்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற மக்களின் மனநிலை, நம்ம எம்மதமும் சம்மதம், எல்லா மதங்களிலும் கடவுளை அடைய முடியும், ரட்சிப்பை அடைய முடியும் என்கிற பயங்கரமான ஒரு கள்ளப்போதனை. அதன் மத்தியிலே கிறிஸ்துவே இரட்சக, கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்து மட்டுமே தேவன் என்று அந்த சுவிசேஷத்தை உறுதியாய் பற்றி கொண்டு தலைவனிகை நாம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் நிலையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி தேவன் நம்மை ரட்சித்தார்? இந்த 9 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அதை சிந்தனை பண்ணுவோம் ஒரு நிமிஷம். நான் எங்கு பிறந்தேன்,
எப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நான் கொண்டு வரப்பட்டேன், இந்த உன்னதமான கிருபை, உன்னதமான அழைப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை திரும்பி பார்ப்போமா? இந்த மகத்துவமான இரட்சிப்பை தேவன் எனக்கு தமது சுத்த கிருபையினாலே அளித்தார். இப்படி என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், என்னை மீட்டுக் கொண்ட இரட்சகர், இந்த இரட்சகருக்கு நான் உண்மையுள்ள சீஷனாக, உண்மையுள்ள ஊழியனாக, உண்மையுள்ள சாட்சியாக வாழ வேண்டும். நான் வைக்கப்பட்டிருக்கிற குடும்பம், சமுதாயம், சபையிலே, அதான் ஊழியம். கடவுள் எங்கே என்னை வைத்திருக்கிறாரோ அங்கே என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக நிற்பேன். கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள, தீங்கு அனுபவிக்க ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிற. அது மட்டுமல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அருள் வரங்களை, அழைப்பை அனல் மூட்டி நான் எழுப்புகிறவனாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகிற வேளையிலே பரிசுத்தாவியின் பலத்தினாலே, வாக்குத்தத்தங்களினாலே புதுப்பிக்கப்பட்டவனாக நான் தொடர்ந்து பலப்பட வேண்டும். தெளிந்த புத்தி, பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் அன்பு, ஆண்டவரே என்னை ஆட்கொள். மூன்றாவதாக, நான் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாமல் இருக்கும்படி அந்த உபதேசத்தின் சட்டத்தை கை கொண்டவனாக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே மறுபடியும் எங்களை ஒப்படைக்க, பலவீன பாண்டங்களாகிய எங்களை சூழ்நிலைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு அலை கழிக்கப்படுகிற எங்களை ஆவியானவரே பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். உம்முடைய வாக்கு தத்தத்தின் படி நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். உமது ஆவியானவராலே நாங்கள் புது பலன் அடைய செய்கிறவராக நீர் இருக்கிறீர். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் வெற்றி கொள்கிற கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த நாளிலும் இந்த திருவிருந்தின் மூலமாக நாங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள, எங்கள் ஆவியிலே அனல் மூட்டப்பட்டவர்களாக நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட எங்களை பலப்படுத்து. எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.